வணக்கம் நமஸ்கார் சேவல் மட்டி சேனல் விவரிக்காக நான் உங்கள் ஓவிய கண்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நதுதானா திரணனானா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சரியான இடத்துல சரியான நேரத்துல உங்களுடைய திறமையை நிரூபித்தா உலகம் உங்களை பாராட்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கைவாட்ட சொல்லலாம். கம்பேக் தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்ச்ல 50 அடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ருத்ராஜ் கைவாட்டுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கண் கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி பிளேயபிள் இருந்து வெளியேறின நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபார்முக்கு வந்திருக்கிறது வந்து எந்தவித யூஸ் இல்லைனாலும் கூட இளமீரனின் திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு களமனே சொல்லலாம். ருத்ராஜ் கைவாட்டின் அரைசதம், ஜடேஜாவின் அதிரடி ஆட்டம் ஆகியவற்றால் துபாயில் நடந்த ஐபிஎல் போட்டியின் 49வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பரபரப்பா நடந்த அந்த மேட்ச்ல கடைசி 2 ஓவர்ல வெற்றிக்கு 30 ரன் தேவைப்பட்டது. பெர்குசன் வீசிய 19வது ஓவரில் 2 பவுண்டரி நோபாலில் ஓடு 6 என ஜடேஜா 20 ரன்களை விளாசினார். கடைசி ஓவர்ல சிஎஸ்கே வெற்றிக்கு 10 ரன்கள் தேவைப்பட்டது. நாகர்கோட்டை வீசிய 20வது ஓவர்ல முதல் பந்தை எதிர்கொண்ட நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் 2 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாரு. அடுத்த பந்தில் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் எடுக்கல. அதுக்கப்புறம் 3வது பந்தில் 1 ரன் மட்டும் எடுத்தாரு. 4வது பந்து ஜடேஜாவின் ஸ்ட்ரைக்காக மாறுச்சு. 4வது பந்தில் ஜடேஜா எந்த ரன்னுமே எடுக்காம விட்டுட்டாரு. 5வது பந்தில் டீ மிட் விக்கெட்ல ஒரு அழகான ஒரு 6 விளாசி தள்ளினாரு. கடைசி பந்தில் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்டது. ஒயிட் லாங் ஆன் திசையில் மறுபடியும் ஜடேஜா 6 அடிக்க சிஎஸ்கே வெற்றி உறுதியானது. இப்படி 6 அடிச்சு வின் பண்ணிட்டு ஜடேஜா வானத்தை பார்த்து கடவுளுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணாரு. அதுக்கப்புறமா முதுகுக்கு பின்னாடி தன்னுடைய கை கொண்டு போயிட்டு முதுகுல குத்துன மாதிரி ஒரு வித்தியாசமான சமிக்னே பண்ணாரு. இந்த சிக்னல் லைவ்ல மேட்ச் பார்த்துட்டு இருந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு என்ன ஜடேஜா வித்தியாசமான சிக்னல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு தோணுச்சு. சோசியல் மீடியாவில் ஜடேஜாவின் இந்த முதுகுக்கு பின்னாடி குத்துற இந்த சிக்னல் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஞ்சுரேகருக்கு பதிலடி கொடுக்கற விதமா தான் அந்த சிக்னல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. என்னடா அப்படி சோசியல் மீடியாவில் வித்தியாசமா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டா ஒட்டி கேட்கும்போது சில பல விஷயங்கள் தெரிய வந்தது. சமீபத்தில் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் அணியில் ஜடேஜாவின் பெயர் இருந்தது. இதனையடுத்து ஜடேஜாவின் தேர்வை விமர்சித்து நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி தான் உலகக்கோப்பை தொடரின் போது தெருவில் ஆடும் கிரிக்கெட் வீரர் என்று ஜடேஜாவை மஞ்சுரேகர் விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜடேஜா உலகக்கோப்பையில் ஒரு சில மேட்சுகளை வந்து சம பர்ஃபார்ம் பண்ணி பதிலடி கொடுத்திருந்தார். ஒரு கிரிக்கெட் வீரர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா ரசிகர்கள் வந்து உணர்ச்சி மிகுதியால் அவர்களை விமர்சனம் செய்வது இயல்பு. ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒரு கிரிக்கெட் பிரபலர் மற்ற வீரர்களை தரம் தாழ்த்தி விமர்சிக்க கூடாது என்பதை மஞ்சுரேகர் போன்ற கிரிக்கெட் பிரபலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் 6 அடித்து வின் பண்ணதுக்கு அப்புறம் முதுகுல குத்துற மாதிரி ஒரு சிக்னல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.